ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஆஃபீஸ் ரூம் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம ரம்ஜானுக்கு வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் ரூம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் என்னோடய ஆஃபீஸ் ரூம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துருங்க. இது வந்து ஆக்சுவலி பிள்ளைங்களோட புக்ஸு, அப்புறம் என்னோடய புக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது ஷெல்ஃபு, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கபோர்டு இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, நான் காமிக்கிறேன். அதுக்கு மேலே அதுக்கு பக்கத்தில் வந்து இது டெஸ்க் இருக்குது, கம்ப்யூட்டர் டெஸ்க்கு, மேலே ஒரு ஜன்னல். அது பக்கத்துலேயே ஒரு சின்ன சிங்கிள் காட் ஒன்று இருக்குது. ஸோ கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வச்சுட்டேன், மீதி திங்ஸ் எடுத்து வைக்கணும். இதுதான் வந்து ரூமோட ஃபுல் வியூ. ஸோ பசங்களோட சைக்கிளும் இருக்குது. ஸோ பசங்களோட கொஞ்சம் திங்ஸ் நான் எடுத்து வச்சிட்டேன், அவங்களோட ஒர்க் புக்கு, அதுக்கப்புறமா வரைஞ்சி போட்ட நிறைய பேப்பர்ஸ் இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ மிச்சத்தையும் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஃபுல்லாக வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து காலி பண்ணிட்டேன். எல்லா திங்ஸையும் இங்கே பெட் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெட் யாருமே ரொம்ப நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு எடுத்து வைக்க போகிறோம். டீக்ளட்டர் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து புக்ஸில் என்னென்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் படிக்கக்கூடிய புக்ஸ், புத்தகங்கள். இது எனக்கு அவங்க கிஃப்ட் பண்ணது. சரி, நான் வந்து ரொம்ப புக் ரீடர்லாம் கிடையாது, படிக்க ஆரம்பிச்சுன்னா தூங்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அவங்களோட புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, தனித்தனியாக ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணி வச்சிடலாம். இதுவும் ஒரு பாதி பண்ணிவிட்டு பாதி வச்சுருக்காங்க, இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் என்னோடய ரெசிபி புக்ஸ்லாம் நான் காமிக்கிறேன். நிறையா இருந்தது என்கிட்ட, பட் இந்தியாவில் இருக்க எல்லாமே. இங்கே வந்து நான் கொஞ்சம் ஒரு புக்ஸ் தான் வச்சுருப்பேன். இது வந்து கேக் டெக்கரேஷன், கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு கேக் டெக்கரேஷன் இதெல்லாம் இருக்கும். இதை பார்த்தா நான் பர்த்டே பார்ட்டிஸ்கெலாம் செய்வேன் கேக். இது வந்து பேக்கிங் இது புக்கு. ஸோ எல்லாமே இருக்கும், சேவரிஸ் இருக்கும், ஸ்வீட் பேக்கரிஸ், கேக்கு, டார்ட்டு எல்லாமே இருக்கும், பிரெட், ட்ரெஃபிள் எல்லாமே இருக்கும். இந்த மூணு புக்ஸ் வந்து நான் ஒரு ஆஃபரில் ஒரு புக் சேலில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து இதில் வந்து 100 மஃபின்ஸ் இருக்கும். நான் இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 மஃபின்ஸ் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாபக்யூ, பர்கர், ஸ்கியூவர்ஸ், ஸ்டீக்கு, சாட்டே அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஜூஸ் அண்ட் வெஜிடபிள் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அது இந்த புக்ஸில் இருக்குது, இந்த புக்கில் இருக்குது. ஸோ இது ஒரு மூணு புக்கு. இந்த புக்கு பார்த்திங்கன்னா என்னோடய இம்பார்ட்டண்ட்டான ரெசிபீஸ்லாம் எழுதி வச்சுருப்பேன். இல்லையா டிவியில் பார்த்துருப்பேன், எல்லாம் யாராவது சொல்லி கேட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணதுன்னா பேக்கிங் அண்ட் மற்ற சமையலும் சேர்ந்து தான் இருக்கும். அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் ரெசிபீஸ் நான் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பேன் மறக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அந்த ரெசிபீஸ் இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவேர் கேக் டின் வாங்கினேன். அதில் வந்து இந்த மாய்ஸ்ட் டேட் கேக் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டேன், புதுசாக வாங்கும்போது இருந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது என்னென்னா என் பையனுக்கான வாங்கின ஃபர்ஸ்ட் 30-letter வேர்ட்ஸ். என் பையனை வந்து நான் இங்கே 2016 மலேசியாவில் வந்து சேர்க்கும் போது அப்போ வந்து அவன் யூகேஜி படிச்சுட்டு இருந்தான். இங்கே இருக்க ஸ்கூல்ஸ், நம்ம இந்தியன் ஸ்கூல்ஸ் தான் படிக்கிறான், பட் இங்கே இருக்க ஸ்கூல்ஸில் வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா யூகேஜிலேயே நல்லா ரீட் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் என் பையனால் அது முடியல, ஏன்னா அப்போ தான் வேர்ட்ஸ்லாம் அவன் கற்றுக்க ஆரம்பித்தான் இங்கிலீஷில். ஸோ ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இனிஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனுக்காக இந்த புக்ஸ் நான் புக்கு ஐ மீன் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வாங்கினேன். இது உள்ள என்னென்னா, இது என்னென்னா சீட்,
சே இட், டச் இட், ட்ரேஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். காமிக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்கும். இதில் ட்ரேஸ் பண்ணியிருக்கு, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, சில வேர்ட்ஸ்லாம் ட்ரேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க எழுதுறதுக்கும் அவங்க பார்த்து படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பின்னாடி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து த, லைக், சின்ன சின்ன ஸ்மால் வேர்ட்ஸ், டூ, அண்ட் அந்த மாதிரி டேபிள்ஸ்லாம் வருது பாருங்கள், கண்ணாமலாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஃபார் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தே, இந்த மாதிரி காமன் வேர்ட்ஸ், திஸ், தட், ஆட், அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அவனுக்கு நான் முதல்ல இனிஷியலாக சொல்லி கொடுத்தேன். இது டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வந்து அவனுக்காக இனிஷியலாக சொல்கிறேன். டெய்லி 30 மினிட்ஸ் உட்காருவேன் அவங்க கூட, கம்ப்ளீட்டாக அதை சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால் அப்புறமா ஃபுல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தா அப்படியே அவனுக்கு படிக்கிறதுக்கும் வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஃபுல் கபடியும் ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டேன். மெயின் ஷெல்ஃபில் நான் வந்து புக்ஸ் எடுக்க போகிறேன். இங்கே எல்லாரோட புக்ஸும் ப்ளஸ் பசங்களோட உண்டியல் இருக்குது, அது இருக்குது. ஓகே, கீழ் ஷெல்ஃபில் என்ன எடுக்க முடியும்னு பார்க்கலாம். ஸோ கீழ் ஷெல்ஃபில் வந்து அவங்களோட ட்ராயிங்ஸு, அதுக்கப்புறமா ஸ்கெட்ச் பென்ஸ், கலர் பென்சில்ஸ், பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவனோட க்ரையான்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, எல்லாமே கரெக்டாக ஓரளவுக்கு வச்சுருக்கான். ஸோ இதில் ஒன்றும் எடுத்து போடுற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பீஸ் கூட என் பையன் பத்திரமாக வச்சுப்பான், இதுக்கு அது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இது தாங்க எனக்கு இருக்கிறதுலையே இதை பார்த்தா தான் ரொம்ப டெரராக இருக்குது. கச்சா முச்சான் இருக்கு, அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருந்தேங்க. எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அக்ரிலிக் பெயிண்ட், தூக்கி போடவும் விட மாட்டாங்க பெயிண்ட் ப்ரெஷ்ஷு பெயிண்ட் இதெல்லாம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் சொல்லிட்டு. ஸோ இதில் இதில் வந்து எல்லா பெயிண்ட்ஸுமே ஐ திங்க் காலியாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது செக் பண்ணிட்டு இது நான் போட்டலாம் நினைக்கிறேன். மேபி பாக்ஸை சேவ் பண்ணுவேன். பேலட்டை பாருங்கள் எப்படி வச்சுருக்கான், சிரிப்பு தான் வருது எனக்கு. எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் இது மாதிரி. ஓ, இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பென்சில், அவங்க வரைகிறதுக்காக வச்சுருக்காங்க. இது யாரையுமே எடுக்க விட மாட்டாங்க, ஏன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பென்சில் இருக்கும். 2B, 8B, 6B, 2H அந்த மாதிரி. ஸோ அவங்களோடது ப்ரெஷ்ஷு, இது ஏதோ ஒரு இன்னொரு வாட்டர் கலர், இதுவும் ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி அடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் தேவையில்லை. இங்கே ஒரு செட் ஆஃப் ஸ்டேப்லர் இருக்குது, இதுலேயும் ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி பண்ணியிருக்காங்க. சரியும் தூக்கி போட்டுடலாம். ஓகே, வேறு ரைடு தான் வைக்கணும் இவங்களுக்குலாம். இதுலேயும் இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பெயிண்ட், ஸோ அதை பத்திரமாக வச்சுருவோம். எதையுமே எடுத்து போட முடியாது அவங்களோடது. ஓகே, என் பசங்களுக்காக நான் வந்து ஸ்டார்ஸ் வாங்கி வச்சுருப்பேன், ஏன்னா அவங்க ஒவ்வொரு வேலை ஏதாவது எனக்காக ஹெல்ப் பண்ணாலோ இல்லை நல்லா நீட்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஸ்டார் தருவேன். ஒரு 10-15 ஸ்டார்ஸ் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டியாக கிஃப்ட் வாங்கி தருவேன். ஸோ அதுக்காக இந்த ஸ்டாரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருந்தாங்க, அது வெளியில் வரும் போதெல்லாம் கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் அவங்க வாங்கலை. அந்த மாதிரி எப்பயாவது ஒரு நாள் நடக்கும்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. அதுக்காக கோல்டன் ஸ்டார், நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னாக்கா கோல்டன் ஸ்டார். ஸோ அவங்களுக்காக 2 ஸ்டார். ஸோ ஒரு வழியாக அவங்களோட பெயிண்ட் ப்ரெஷ், அப்புறமா பெயிண்ட்ஸு, குட்டி குட்டி பேலட்ஸ்லாம் இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸில் முதல்ல வந்து நூல் கண்டுலாம் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து மாற்றிட்டு இந்த பாக்ஸில் போட்டேன். ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் முதல்ல ஒரு பெயிண்ட் பாக்ஸ் காமிச்சேன்ல, அதில் வந்து என்னோடய நூல், அதுக்கப்புறமா நீடல், பட்டன்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதில் வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் இருக்கும், நான் பெருசாக தைக்க மாட்டேன். ஓகே, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸை நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, இது அப்படியே நம்ம 1x1 க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ இதையும் நான் வந்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாக்ஸில் நான் முதலே சொல்லிட்டேன். ஓகே, இது வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் அவங்களோட ஸ்டார் செலோ டேப்பு அப்புறமா மற்ற பால் பென் பேப்பர் பால் பென்ஸு மேப் பென்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் யூஸ்வலான இருக்கிற ஸ்டேஷனரி ஐட்டம் இந்த கவரில் கிஃப்ட் ராப் பேப்பர் இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இதில் அதில் வந்து இந்த கவரில் வந்து எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ட்ராயிங்ஸ்லாம் வந்து பத்திரமாக எடுத்து வைக்கணும். இதெல்லாம் அப்படியே வரைஞ்சி பேப்பரில் அப்படியே இருந்தது. ஸோ இதெல்லாம் அவங்க கலர் பண்ணணும். இது மட்டும் ஏதோ பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ இதெல்லாம் பத்திரமாக அவனோட கிராஃப்ட் ஐ மீன் அவனோட ட்ராயிங் புக்கில் எடுத்து வைக்கணும். ஓகே, ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பெட்டை க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து ஷெல்ஃபில் அடிக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அடிக்கியாச்சு. மேலே இருந்து காமிக்கிறேன். மேலே வந்து ஏ4 ஷீட்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து ப்ரௌன் கவர்ஸ் குரான் இருக்குது, அதுக்கு கீழே புக்ஸ் கொஞ்சம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் கீழே என்ன, ஓகே அவங்க ஒர்க் புக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பேப்பர்லாம் தொழுவிருப்பு, அப்புறமா என் பையனோட புக்ஸ்லாம் இருக்குது. ஒரு வழியாக இந்த ஷெல்ஃபை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வேலையாக நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க கபோர்டை வந்து க்ளீன் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரா பேக்ஸ், பேக் பேக், கேமராவோட பேகு, கீழே வந்து என்னோடய செல்ஃபி ஸ்டிக்கு, அப்புறமா கொஞ்சம் சார்ஜர், எக்ஸ்ட்ரா வயர் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து அதுக்கு கீழே பக்கத்தில் வந்து லேப்டாப் பேக்லாம் இருக்குது, கொஞ்சம் எங்களோடய மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ பக்கத்து கபோர்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே பெட் மேலே அடுக்கியிருக்கேன். அதில் வந்து இது உள்ள என்னென்னமோ இருக்குங்க, சார்ஜர் மட்டும் இல்லை, வேறு என்னென்னமோலாம் இருக்குது, பவர் பேங்க்கு என்னென்னமோ இருக்குது, அது ஃபுல்லாத்தையும் கேர் பண்ணோம். அதுக்கப்புறம் அது வந்து சீரியல் லைட், நைட் டைமில் எனக்கு இந்த மாதிரி லைட் போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து என் மெடிக்கல் சர்டிஃபிகேட், என் பசங்களோடது. லேப்டாப் பேக், இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபைல் போட்டு தனியாக வச்சுருக்கேன். ஸோ ஒரு வழியாக இந்த பாக்ஸில் இருக்கிறதுலாம் தேவையில்லாத பொருட்கள்லாம் தூக்கி போட்டு தேவையான திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜர், அப்புறமா எக்ஸ்ட்ரா பின்ஸ், இது வந்து பவர் பேங்க், இது வந்து ப்ளூடூத், இதெல்லாம் இல்லை காரில் போனால் காட்டுக்கு கேட்டுட்டு போகிறதுக்கு, எக்ஸ்ட்ரா மவுஸ் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இது அப்படியே நான் ஆதி கழிச்சு கட்டிட்டேன், நிறைய கழிச்சு கட்டினேன். ஸோ மிச்சம் வந்து நான் எடுத்துருக்கேன். இதையும் ஒரு வழியாக ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு டீக்ளட்டர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போதான் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோத்தையும் நான் வந்து குப்பையில் போடணும், இவ்வளோ குப்பை இருந்திருக்கு. 3 மாதம் மட்டும்தாங்க க்ளீன் பண்ணல, அதுக்குள்ளே எவ்வளோ குப்பை பாருங்கள், பிள்ளைங்க இருந்தாலே இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இது வந்து என்ன என்ன பேப்பர்னா, ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிருக்கும் போது அதோடய பஸ் டிக்கெட்ஸ் பேக் பேக்கில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக கிழிச்சிட்டு அதுக்கப்புறமா குப்பையில் போடுங்க, அப்படியே போட்டுறேன். ஏன்னா சில நேரங்களில் நம்ம டீட்டெயில்ஸ் தான் இருக்கும், அதுக்காக தான் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட க்ளீனிங் பார்ட் 2. இந்த ஷெல்ஃப், புக் ஷெல்ஃப் அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த ஷெல்ஃபும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, கடலைப்பருப்பை வந்து ஊற போட்டிருந்தேன். டின்னருக்கு வந்து வடகரியும் சப்பாத்தியும் பண்ணலான்னு. ஸோ அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் இதை மாற்றிடுவோம். மாற்றிட்டு காமிக்கிறேன். ஸோ மிக்சர் கிரைண்டரில் மாற்றிட்டேன். இது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்புறமா சால்ட்டு, இதுக்கு தேவையான சால்ட்டு, சோம்புத்தூள். நான் நீங்கள் வந்து சோம்பு, முழு சோம்பு கூட சேர்த்துக்கலாம், என்கிட்ட சோம்பு தூள் இருந்துச்சு, அதனால் அது 1 டீஸ்பூன் போதும். அப்புறம் 3 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க.
கடலைப்பருப்பை நம்ம அரைச்சாச்சு. நான் வேறு மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுட்டேன். முதல்ல வந்து எவ்வளோ கப்பு போடணும்னு சொல்ல மறந்துட்டேன். 3/4 கப்பு நான் எடுத்திருக்கேன். உங்கள் ஃபேமிலிக்கு தக்கிற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் மாற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து 2 மெத்தட் பண்ணலாம். ஒன்று என்னென்னா, இது டீப் ஃப்ரை பண்ணிடலாம். அதுதான் ஒரிஜினல் மெத்தட். ஆக்சுவலி முதல் பழைய வடையை வந்து தான் எடுத்து காலில் பிச்சு போட்டு வடகிரி செய்வாங்க ஹோட்டல்லலாம். ஸோ இன்னொரு மெத்தட் வந்து இதை ஸ்டீம் பண்ணலாம். நம்ம இட்லிலாம் அவிப்போம் இல்லையா, அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு வடை பொறிச்சு வடகிரி செஞ்சு. ஸோ அதனால் நீ நான் வந்து இன்றைக்கி அந்த மெத்தட் தான் செய்ய போகிறேன். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் பெருசாச்சுன்னா ஒன்று, 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பில்லை, 3 சின்ன பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வடை பொரிக்கிறதுக்கு ஆயில் சூடாகிட்டுருக்கு. அதுக்கடையில் நான் கெட்டில் வந்து தண்ணி வச்சுருக்கேன், சுடுதண்ணி வச்சுருக்கேன். வடையை பொறிச்சிட்டு நம்ம சுடுதண்ணியில் தான் போட போகிறோம். நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சொல்லு, தெரியல, இப்போ தான் தெரியுது, சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோரஸ் கிச்சன். நீங்கள் வந்து தேடும் வாங்கினா அங்கே போய் ஷாப்பிங் வாங்கினேன். அப்புறம் வந்து எட்ட ஷாப்பிங்கில் போய் நானியம் வாங்கினேன். இது வந்து ப்ளே டோ பண்ணது, பட்டர்ஃப்ளை பண்ணது, எல்லாமே பண்ணோம். அப்பமா எனக்கு ஸ்மைலி தான் பிடிக்கும். அப்பமா எனக்கு ப்ளே டா பிடிக்கும். எப்பவுமே ஆரஞ்ச் கலர் பிடிக்கும், கிரீன் கலர் பிடிக்காது. சரி, ஓகே, பாய் சொல்லிடு. பாய் சொல்லு. ஸோ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. வடை மாதிரி நீங்கள் தட்டி உருட்டி போடணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி சும்மா கிள்ளி கிள்ளி போடுங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அதில் பிச்சு தான் போடுவாங்களா வடையை. நம்ம போட்ட முதல் பேட்ச் வந்து நல்லா புரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரில் மாட்டிக்கோங்க. ஃப்ரை பண்ணி நம்ம வைக்க வைக்க இந்த மாதிரி சுடுதண்ணியில் வந்து இந்த வடையை போட்டுருங்க. இது ஏன்னா இப்போ ஹார்டாக இருக்கும், முறுமுறுன்னு. அது வந்து அது ஹார்டாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கி விட்டுரும் சுடுதண்ணியில் போட்டோன்னா. ஒரு 15 மினிட்ஸ் இது வந்து நல்லா ஊறணும் எல்லா வடையும். ஆனால் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சிட்ருக்கு. வடை வந்து ஒரு சைடு பொரிஞ்சிட்ருக்கு. அதுக்கடையில் நம்ம மசாலாவுக்கு தாளிச்சிடலாம். சட்டி காய வச்சு நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, சின்னதாக கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு பட்டை நல்லா வெடிச்சு வரணும், அதுக்கே வெயிட் பண்ணணும். இப்போ இது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கிடுச்சு. இது கூட நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிட்டேன். இது கூட இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு அந்த லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ நான் சொன்ன மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. சைட் பை சைட் நான் வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். ஓகே, இந்த மசாலாவை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மசாலாவை அரைச்சிட்டேன். அதே கடாயை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு பிரிஞ்சி எல்லை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்டார் இனிஸ் அன்னாசிப்பூ, அது கூட 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை. வாசனையே அருமையாக இருக்குது. இப்போ இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துருங்க.
மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசிட்டு அரியும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது லைட்டாக கொதி வந்திருக்கும் போதே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா வடை, அதை வந்து இதில் சேர்த்துருங்க. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு வடை. நம்ம வடையை போட்ட உடனே அந்த கிரேவி எல்லாம் அப்படியே இருத்துறோம், வடை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இது லைட்டாக அப்படியே மிக்ஸ் ஆகி கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்கிடையில் கொஞ்சமாக தேங்காயும் சோம்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் கலவையை வந்து இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ரெண்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும், டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து நேரம் ஆக ஆக இஞ்சிடும் உங்களுக்கு நல்லா. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா லைட்டாக சுடுதண்ணி வச்சு ஊற்றிட்டு மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளோட அழகு ராணியை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக சார்ஜ் இல்லை கேமராவில், அதனால் ஃபோனில் இப்போ எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட வடகரியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னோடய கிச்சன் நிலைமையை பார்த்தீங்களா, எவ்வளோ பாவமாக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி நான் தான் பாவம். எல்லாத்தையும் இப்போ நான் க்ளீன் பண்ணணும்.